உலக சதுப்பு நில தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அரசு கலைக் கல்லூரியில் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு வனத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவர்களும் தங்கள் வாழ்நாளில் 20 மரமாவது நட வேண்டும் என்று மாவட்ட வன அலுவலர் அறிவுரை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் காவல்துறையினரை கண்டித்து சுற்றுலா வாகன ஓட்டிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் தரக்குறைவாக பேசியதால் தற்கொலை செய்து கொண்ட கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜேஷுக்கு அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் டாக்ஸி ஓட்டுநர்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் பலமுறை அது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்கொலை செய்து கொண்ட கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜேஷுக்கு விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் அப்துல் கலாம் மற்றும் நேதாஜி ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக பேருந்து நிலையத்திலிருந்து ஆஞ்சநேயர் கோவில் வரை 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஊர்வலமாக சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். ராஜேஷின் தற்கொலைக்கு காரணமாக இருந்த காவலரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். சென்னை அண்ணா நகரில் அடுத்தடுத்த 3 இடங்களில் மர்ம நபர்கள் புகுந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகரை சேர்ந்த சத்யநாராயணன் என்பவர் தனது மனைவியுடன் வெளியே சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 100 சவரன் நகை, 1 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த முரளிகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீடு புகுந்த மர்ம நபர்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை எடுத்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்தில் திருவிளையாடல் வரலாறு நிகழ்வு நாடகமாக நடத்தப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டித்து இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட சட்டத்தை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜேஷின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் ராசிபுரம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம் ஆகிய இடங்களில் 1200 வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வாடகை கார் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கார் ஓட்டுநரை தற்கொலை செய்ய தூண்டிய காவலர்களையும் இச்சம்பவத்தை முடிமறைக்க முயற்சி செய்த அதிகாரிகளையும் பணிநீக்கம் செய்ய வேண்டும், குமரி மாவட்டத்தில் அண்டை மாநில பேருந்துகள் கார்கள் வாடகைக்கு திருட்டுத்தனமாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தெரிந்து இயக்கப்படுவதால் குமரி மாவட்ட வாடகை கார் ஓட்டுநர்களை பாதிக்கும் எனவும் தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனா்.